உண்மை. இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவை ஒரிஜினலாக 1200 ரிசர்வ் தான் தேவைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, கேப் விட்டு கேப் விட்டு படிக்கிறது, 2 மாதம் படிக்காம விட்டுறோமா? இப்போ பாருங்கள், கால் ஃபர் மே தான் ஒன்று என்ன பண்ணிடுறோம், இப்போ இந்த 1 மாதம் சில சப்ஜெக்ட் அப்படியே ஒதுக்கி போட்டுறோம். இப்படி போட்டதால் என்ன ஆகும்னா, நம்ம விட்டு விட்டு படிக்கிறதால திருப்பி திருப்பி படிக்கும்போது அதிக நேரம் தேவைப்படுது. திருப்பி திருப்பி படிக்கிறதால முதல் தடவை படித்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. திருப்பி திருப்பி படிக்கிறதால நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்பிக்கையே அந்த சப்ஜெக்டில் இல்லை, ஃபஸ்ட்டு ஹோப் இல்லை, இதை முடித்தோன்ற ஒரு திருப்தியே இல்லை. அதாவது திருப்பி திருப்பி படிக்காததால், புரியுதுங்களா? நம்ம எப்படி படிக்கணும்னா, ரிப்பீட் ரிவிஷனாக படிக்கணும். ஒரு பாடம் இனி மறக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதை படிச்சுட்டே இருக்கணும். அப்போனா என்ன சார் பண்ணணும்னா, நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலும் அதில் 1 மணி நேரம் பழையதை தான் படிக்க வேண்டும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன் சார் அப்படின்னு சொல்கிறேன்னா, முதுமொழி காஞ்சின்னு ஒரு நூல் உண்டு, அதில் அற்புதமான ஒரு வரி உண்டு. என்ன அப்படின்னா, ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள், கற்பதை விட ஒழுக்கம்தான் சிறந்தது இல்லையா? காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல், அன்பை விட இரக்கம்தான் சிறந்தது. இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினியின்மை, இளமையை விட நோய் நொடி இல்லாமல் இருப்பது தான் சிறந்தது. அதில் ஒரு லைன் சொல்கிறாங்க, மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை, நீ மேதையாக இருப்பதை விட கற்றதை மறக்காமல் இருப்பது சிறந்தது. அதை விட இதுதான் சிறந்தது. உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான் ஆயிடக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருப்பான், என்ன வச்சுருப்பான் தெரியுமா, நான் வந்து விரைவாக நடப்பவன் அல்ல ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு வச்சுருப்பான் ஸ்டேட்டஸ். நம்ம ஆள் அதுக்கு என்ன அர்த்தம், இதுதான். ஆனால் ரியாலிட்டி அதுவா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இன்றைக்கி நீ படித்ததை என்றைக்கு நீ மறக்கக்கூடாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் மெதுவாக தான் படிப்பேன் ஆனால் நான் படித்ததை என்றுமே மறக்க மாட்டேன், அந்த அளவுக்கு தெளிவாக தரமாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன், மனசில் போட்டு வச்சுப்பேன்.